அதாவது நான் சொல்றது ஓட் பேங்க் இருக்கு தெலுங்கு தேசத்துக்கு, இன்னைக்கு ஓட் பேங்க் இருக்கு. அவன் ஓட்டு போடுறதுக்கு போனான்னா அவன் கை நேரம் சைக்கிள் கிட்டதான் போவோம். அட்லீஸ்ட் அவனை ரெண்டு மூணு வாட்டியாவது கேட்கணும், பாபாண்ணவா மச்சு கொடுத்துப்பா சைக்கிள் கொடுத்துப்பா அப்படின்னா தான் அவனுக்கு சந்தோஷம். நீங்க கேட்காம போட்டுவானா, அதுல ஒரு 100 பேர்ல 40 பேர் போட மாட்டான். அந்த மாதிரி கூட நிலைமை இப்போ ஒண்ணு இல்லை சார். இப்ப கலைஞர் இருக்கிறாரு, 13 வருஷம் பவர்ல இல்லை, கட்சி எழுதி வச்சிருந்தாரு, கையில வச்சிருந்தாரு, கையில வச்சிருந்தாரு. நீ ஹைடெக் பாபு இல்லையா, மெம்பர்ஷிப் சேரு, மெம்பர்ஷிப் சேரு கட்சிக்குள்ளோ. அதெல்லாம் சொல்றதாத்த டெமோக்ரஸியை கொண்டா, எவனுக்கு மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில செல்வாக்கு இருக்குதோ அவனுக்கு வந்து போஸ்டிங் போடு. ஆமா போஸ்டிங் கொடுங்க, யாருக்கும் போஸ்டிங்கே கிடையாது. இப்போ நான் சொல்றது ஒரு வாரம் ஃபுல்லா எல்லாம் வடை இது இட்லி பாயசம் எல்லாம் அடிக்கிறோம், திடீர்னு ஒரு நாள் விரதம் தாண்டாங்க, எதுக்கு? ஏகாதசி ஜீர்ணத்துக்கு. ஜீர்ணத்துக்கு அந்த மாதிரி இத்தினால ஏதோ நீ சீக்கிரமா இருந்த கட்சி மேல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணு, இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணினாக்கா அடுத்த எலெக்ஷனுக்காவது உனக்கு ஏதாவது கிடைக்கும். அதை விட்டுட்டு நீ எப்பப்பாரு ஹைதராபாத்ல உட்காந்து. அவன் லோகேஷ் வந்து ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. அதாவது வந்து லோகேஷ் வந்து எப்படா யூஸ் பண்ணலாம்னா, நாலாவது வாழ் வச்சு போயார், நாலாவது வாழ்க்கை சமஸ்யா அந்த லெவல்ல ஒரு பிஏ ஒரு பிஆர் ஒரு ரேஞ்சில் அது கூட அன்அனௌன்ஸ்டு. அவள்தான் ஒரு அப்பளுக்கு புள்ளையா நீ சகாயம் பண்ணு, அவள் தானே தவிர அவளை வந்து ஸ்கிரீன் மேலதான் எடுத்துட்டு வந்தா வேஸ்ட். இதை விட ஒண்ணு பண்ணலாம் சந்திரபாபு நாயுடு. என்னடானா இகோ சுவார்த்தமும் இவன்தான் பக்கம் பிட்டேசி ஏமே ஜூனியர் என்டர்ன்னு தெரிஞ்சுக்கோச்சு. அது ஓரளவுக்கு டஃப் கொடுக்கும். ஒரு 5 வருஷம் ஜெகன், ஒரு 5 வருஷம் ஜூனியர் என்டர். எட்லா இது ஜாத்திய பார்த்து அயிப்பேங்கிறா, ஆந்திராவுக்கு ஜூனியர் என்டர், தெலுங்கானாவுக்கு வேற எவ்வளோ ஒருத்தன், நூ ஜாத்திய அத்தியட்சன் அவ்வளோதான். இகோ இருக்கக்கூடாது சார் பாலிடிக்ஸ்ல வந்து என்னடனா இகோ இருக்கக்கூடாது. ராஜசேகர் ரெட்டி 2004 எப்படிதான் ஜெயிச்சாருனாக்கா, புரியுதா, லிஸ்ட் எடுத்துக்கோங்க யார் யார் காம்படிட்டர்ஸ், 5 பேரையும் கூப்பிடுவார். என்னப்பா அவனுக்கு பிரச்சனை, பா நான் 20 வருஷமா கட்சியில் இருக்கிறேன் பா, இவ்வளோ செலவு பண்ணிட்டோம்பா, அவ்வளோ செலவு பண்ணிட்டோம்பா, என் பிள்ளை வேலை இல்லாத இருக்கிறான்பா, அவன் தாலியாத்துட்டாப்பா இதுன்னு சொல்லுவான். அவன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இந்த தடவை உனக்கு சீட் இல்லை, இவங்க ஜெயிக்கிறீங்க, புரியுதா. அந்த மாதிரி பண்ணாரு. இங்க வந்து இல்லைனாக்கா உங்க பேச்சு மேல எதிராளிக்கு மதிப்பு இருக்கும், நம்பிக்கை கூட இருக்கும். சென்னாரெட்டி சொல்லுவாராம், ஏய் சிஎம் காட் இஸ் எ ஜீவோ அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து சொன்னத கட்டாயம் செய்றீங்கோ அப்படின்னு கேங்க, பா இந்த பந்தியில வாழாவா, அடுத்த பந்தியில் நீ உட்கார் அப்படின்னா அவன் நம்பணும். நம்ம டக்காலிட்டியா இருந்தாலும் நீங்க அவன் நம்புவானா, நம்ப மாட்டான். சாப்பாடு எதுவும் பலியை போட்டுருவான். அதான் பிரச்சனை. அடுத்த கேள்வி